தவக்காலத்தின் ஐந்தாம் நாளில் நுழைகிறோம். இன்றைய நாளுக்கான நற்செயல், ஆடை இல்லாதவர்களை உடுத்துவோம். பொதுவாக தவக்காலத்திலே நாம் மூன்று தூண்களை பற்றி தியானிப்பது வழக்கம். ஜெபம், நோன்பு, ஈகை பண்பு அல்லது அன்பு செயல். ஒருமுறை புனித மார்ட்டின் ரோமை படைத்தளபதியாக இருக்கிறார். அவர் ஒரு பாதையிலே நடந்து சென்று கொண்டிருக்கிறார். பாதையிலே வழியோரமாய் ஒரு பிச்சைக்காரர் உடை இல்லாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்து இறக்கப்பட்டு அவர் தான் அணிந்திருந்த அந்த ஆடையை பாதி கிழித்து அவர் மேல் போர்வையாக போர்த்துகிறார். அன்றைக்கு இரவு அவர் இரவுக்கு வீட்டுக்கு செல்கிறார். வீட்டிற்கு சென்றவுடன் தூங்கிய பிறகு அவருக்கு ஒரு காட்சி தென்படுகிறது. அந்த காட்சியிலே அவர் அந்த மனிதருக்கு அணிந்திருந்த அந்த ஆடையை இயேசு அணிந்திருக்கிறார். ஆங்கிற இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் செய்கின்ற இந்த நற்செயல், நாம் கொடுக்கின்ற ஒரு துணி மற்றவர்களுக்கு ஒரு பேர் உதவியாக இருக்கிறது. நம்மிடம் உள்ள மிகுந்த துணிகளை ஒரு ஏழை எளியவருக்கு கொடுத்து ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம். ஆமீன்.